அதாவது இப்ப நம்ம ஒரு பிளஸ் டூ எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு சரி ஒரு தாட்ஸ் போயிட்டே இருக்கு எனக்குள்ள. இப்ப அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இங்கிலீஷ் லெசன் நம்ம ஒரு கான்சென்ட்ரேஷன் கேட்கணும்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் கேட்காம தாட்ஸ் அது வாட்ட போயிட்டே இருக்கு, அந்த தாட் பின்னாடி போயிட்டே இருப்போம். சோ அதுல பண்ற நம்ம செயல்ல வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன போடலாம்? அது வந்து நீங்க எந்த செயல்களில் சீரியஸ்னஸ் உடைய பொறுத்தது. காரணமா இவங்க எக்ஸாமினேஷன் டைம் எல்லாம் தாட் எல்லாம் அப்படி போகாது, நீங்க அங்க ரொம்ப சீரியஸ் எல்லாம் இருக்கீங்க. எக்ஸாமினேஷன் எழுதும் போது தாட்டு கண்டு தேவையில்லாம போகுது, அப்படி போகாது. சாதாரண நேரங்கள்ல நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்க, உதாரணமா வந்து எக்ஸாமினேஷன்ல சும்மாவே நீங்க படிக்கணும்னு நினைச்சு ஒரு படத்தை படிக்கணும்னு படிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா தாட்டு வேற எங்கேயாவது போகும். ஆனா நீங்க எக்ஸாமினேஷன் டைம்ல எல்லாம் அப்படி போகாது, ஏன்னா அவங்க அப்போ உங்களுக்கு சீரியஸ்னஸ் வந்துடும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்கும் போது எல்லாமே ஓரளவு ஒரு கண்ட்ரோலபிளா வந்துடும். பட் இருந்தாலும் என்ன இருக்குன்னா இப்ப இதுலதான் நம்ம எதையுமே நம்ம போராடக்கூடாது. நீங்க தாட் நம்மளை மீறி செயல்படுது, நம்மளை மீறி எங்கேயோ கொண்டு போகுதுன்னு நீங்க ஃபீல் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா போன தாட்டு திருட்டன் ஆயிடும். ஆன்சர் கரெக்டா போயிட்டே தான் இருக்கும், ஏன்னா ஒரு தாட்ஸ் அதுவாது அது தனியா போயிட்டே இருக்கும். அதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன், நான் ஒரு பி எக்ஸாம் எழுதும் போதும் சரி எம்இ எழுதும் போதும் அந்த தாட் தனியா ஓடிட்டு எக்ஸாம்க்குள்ள ஆன்சர் கரெக்டா எழுதிட்டே இருப்பேன். சரி, அதாவது உங்களுக்கு பாதிப்பு இல்லாதபடி இருக்கும்போது தாட் எப்படி போனா அதனால தப்பும், உங்களுக்கு எல்லாமே செயல் கரெக்டா இருக்கு இல்லையா? செயல் கரெக்டா இருக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு செயல்ல ஒரு கான்பிடன்ட் வந்த பிறகு தாட்டு அங்க எங்கேயும் போறதுக்கு தப்பு இல்லை. எப்பவுமே தாட்டு வந்து சுதந்திரமா அங்க எங்கேயும் போறதுக்கு தான் அது விரும்பும், அதனால தப்பு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா சில போனாங்கன்னா நீங்க எழுத வேண்டியதை வந்து சில இடங்களை விட்டுட்டீங்கனாலும் கூட தாட்டு அங்கெங்கயும் மூவ் ஆனா தான் சிலது விட்டு போனதெல்லாம் அது கண்டுபிடிச்சு கொண்டு வரும். அது அதனால தாட்டு அங்கெங்கயும் ஃப்ரீயா மூவ் ஆறதா நல்லது, அதனால அதை பத்தி தப்பு கிடையாது. செய்ய வேண்டிய வேலைகள்ல தடங்கள் இருந்தா தான் நீங்க அதை கொஞ்சம் என்னன்னு பாக்கணும், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை. இப்ப அதான் இப்ப தடங்கள்லாம் இப்ப என்ன இப்ப என்ன பிரச்சனைனா இப்ப ஏதாவது ஒரு லெசன் வந்து ஒன்னு ஒன் அவர் கேட்கணும், அப்படி ஆடியோ லெசன் கேட்கணும்னா திருப்பி ஒரு தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, அந்த தாட் பின்னாடி போயிட்டே இருக்கு, அப்ப லெசன் கேட்க முடியல. இப்ப ஒரு இங்கிலீஷ் லெசன் கேட்கணும் வச்சுக்கலாம், ஒரு ஒன் அவர் நாங்க இங்கிலீஷ் லெசன் கேட்கணும், அப்ப வந்து தாட் வந்துருது. சோ இன்னொரு தாட் வந்து தாட் பின்னாடி போயிருந்தாலும் நான் காதல வச்சிருக்கிறது அது வாட்ட ஓடிக்கிட்டே இருக்கிறது தவிர டைம் முடிஞ்சிருது, நான் வேணா கேட்ட ஃபீலிங் கிடையாது. இப்ப தாட் இல்லாம இல்ல, அதையுமே நீங்க சீரியஸா எடுக்க வேண்டாம், உங்களுடைய குறை அதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, அதுவே உங்களுக்கு அந்த தன்னைத்தானே இது சரி பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்குள்ள குறை அதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா தேவையில்லாம டிவியேஷன் ஆகாது, கொஞ்சம் குறைஞ்சிக்கலாம். மற்றபடி தாட்டு அதனுடைய இயற்கையை வந்து அப்படி அலைபாயிறது தான் தாட்டினுடைய இயற்கை. பட் இருந்தாலும் உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப அது கொஞ்சம் குறைச்சிட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பும் கொடுக்கணும். அதனால நீங்க அது தேவையில்லைங்கிற முடிவுக்கு நீங்க வரணும், வந்துட்டீங்கன்னு சொன்னா அது மெல்ல மெல்ல அந்த ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். மற்றபடி தாட்டினுடைய இயல்பை வந்து அப்படி இப்படி ஓடுறதும் அதனுடைய இயல்பு, அதனால அது அந்த இயல்பை மாத்தணும்னு சொன்னா அது தேவையில்லைங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ஏதோ ஒரு வகையில அது அது இப்ப தேவையில்லைங்கிற நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் குறையும், இல்லைன்னு சொன்னா அது அதனுடைய இயல்பு அதுதான், அங்க எங்கேயும் ஓடுறதா அதனுடைய இயல்பு, அதை நம்ம மாத்தணும்னு எல்லாம் முயற்சி பண்ணணும்னு அவசியம். இப்ப ரெண்டாவது என்னன்னா இப்ப அடுத்தவர்களால பிரச்சனை வருதுன்னா இப்ப ஒரு நம்ம செயல் வந்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கும் போது என்னன்னா ஒரு மேலதிகாரி அவங்க சூழ்நிலை இப்படிதான் பண்ணணும் போது நமக்கு ஒரு இதாயிடும், ஒரு டென்ஷன் ஆயிடுது. சோ அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது? இல்ல இப்ப இதுதான் அதை வந்து ஏன்னா சில நேரங்களில் எப்படினாலும் அவங்க வந்து சில நேரங்களில் மேலதிகாரிகள் அவங்க முட்டாள்தனமாவே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே முட்டாள்தனமா கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நாம வந்து அவங்க அது வந்து முட்டாள்தனம் நம்ம சொல்றதுக்கு நமக்கு ரைட் இல்லை. அப்ப என்ன செய்யறதுன்னு சொன்னா அதை கொஞ்சம் பாலிசா என்ன பண்ணணும்ங்கிறதான் பாக்கணும். அதெல்லாம் நீங்க வந்து செயல்கள்ல நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குதான் செய்யும், அதை நீங்க எப்படி பண்றது என்னங்கிறத கொஞ்சம் பொறுமையா வேற நீங்க ஏதாவது அவங்க எப்படி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுங்கிறது நீங்க தான் சில வழிகளை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு சரி. இப்ப சைக்கலாஜிக்கலானா நீங்க ஃப்ரீயா விட்டுறலாம், பிசிக்கலா அப்படி ஃப்ரீயாலாம் விட முடியாது. இப்ப அதனால இப்ப அவரு தப்பா ஒண்ணு சொல்லிட்டாருங்கன்னா நாளைக்கு அதனுடைய கான்சிக்வன்ஸ் உங்களுக்கும் பாதிக்கும், பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதை நீங்க எப்படி சாமர்த்தியமா சொல்றதுங்கிறத நீங்க தான் அதை கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்காக நம்ம வந்து நேருக்கு நேரே நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்துல சிலதுகளை எப்படி சொன்னாரு ஏற்றுக்கிடுவாருங்கிறத நீங்க தான் கண்டுபிடிச்சு அவருக்கு தகுந்த மாதிரி சொல்லி அதை அவருக்கு புரிய வைக்கணும். ரொம்ப நன்றி.
ஃப்ளூன்னு கேட்டேன், நீங்க சொன்னீங்க மருந்து, நீங்க அதாவது தாட்டை அப்படியே விட்டுருந்தேன். நம்ம அந்த ஒன்னு ரெண்டு எதுவுமே என்ன வேண்டான்ட்டு நீங்க சொல்றதை ஃபாலோ பண்றது இப்ப கரெக்டா ஓரளவு ஒரு ஹாஃப் அன் அவர் 15 மினிட்ஸ் இல்லாட்டி கூட போனா 45 மினிட்ஸ் இப்ப ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் எல்லாம் ஆகுது கிடையாது, கரெக்டா தூங்கிறையா? சரி சரி.